ஹாய் வணக்கம், இது ஷீஷா ஷேர் மார்க்கெட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத தான். நிஃப்டி புள்ளிகள் உயர்ந்தது இறங்குதுன்னு நம்ம டெய்லி நியூஸில் கேட்குறது. ஸோ அந்த நிஃப்டி 50 அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் 2000க்கும் அதிகமான கம்பெனிகள், 2000க்கும் அதிகமான கம்பெனிகள் லிஸ்ட்டில் இருந்தாலும், பட் அதில் நல்லா சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற 50 கம்பெனிகள், அதாவது எல்லா செக்டர்லேருந்தும் கலவையாக எடுத்த 50 கம்பெனிகள், அதாவது ஐடி செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், ஃபார்மா செக்டர், எஃப்எம்சிஜி செக்டர், இந்த மாதிரி ஒரு 10 செக்டருக்கும் மேலே இருக்கிற கம்பெனிகளில் செலக்டடாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிகளை எடுத்துகிட்டு அந்த கம்பெனிகளோட வளர்ச்சியையும் இறக்கத்தையும், அதாவது ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கவனிக்கிற அந்த புள்ளிகளுக்கு பேர் தான் நிஃப்டி 50 பாயிண்ட். இப்போ கரண்ட்டாக வந்து 16,000+ நிஃப்டி புள்ளிகள் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த புள்ளிகள், இது வந்து ரேட் கிடையாது, புள்ளிகள், நிஃப்டி புள்ளிகள் அப்படி என்று சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து நிஃப்டி 50 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நிஃப்டி 50 பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் தகவல்கள் டவுட் இருந்தாவோ, இல்லை ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாவோ, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.